8:48 குரான் வசன எண் 8:48 என்ன விளக்கம்? அதில் சைத்தான் உருமாறி வந்து குழப்பி அவர்களை வழிகெடுத்தான் என்று புரிந்து கொள்ளலாமா, அல்லது சைத்தான் உருமாற மாட்டான் என்ற காரணத்தினால் அதை வேறு மாறி விளங்க வேண்டுமா? அந்த அதுக்கு சைத்தான் உருமாற முடியுமா? அவன் மனிதர்களை குழப்ப உருமாறி கூட வருவானா? ஏனென்றால் இந்த ஹதீஸில் என் வடிவில் சைத்தான் காட்சியளிக்க மாட்டான் என்று நபி அவர்கள் கூறியுள்ளார்கள். அப்போ வந்து இதை வச்சு அவர் கேட்குறார், அவர் கேட்குற வசனம் என்னன்னு கேட்டால் 8வது சூராவில் 48வது வசனத்தை வைத்து கேட்குறார். அந்த வசனத்தில் உள்ள விஷயம் என்னன்னு கேட்டால், இரு அணிகளும் அந்த பத்ர் போர்க்களத்தில் சந்தித்த பொழுது சைத்தான் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஜெய்யனலகும் சைத்தானும் ஆமாளவும், சைத்தான் அவர்களுக்கு அவங்களுடைய செயல்களை அழகாக்கி காட்டினான். அதாவது நபிகள் நாயகம் ஒரு அணி, முஷ்ரிக்கு ஒரு அணியாக இருக்கிறாங்க. முஷ்ரிக்கள்கிட்ட போய் எப்படி காட்டுறான், நீங்கள் தான் சரியான பாதையில் இருக்கிறீங்க, முகமது தான் தப்பாக இருக்கிறாரு என்று அவங்க உள்ளத்தில் போடுறான். அவங்களுடைய செயலை அவர்களுக்கு அழகாக காட்டுக்கிறான்னு அர்த்தம். நம்ம நல்ல காரியம் தான் செய்கிறோம், நம்ம அப்பம்பாட்டம் காலத்தில் உள்ள ஒரு மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு தான் போரிடுகிறோம்னு சொல்லி நினச்சா நல்லதாக போயிரும்ல, அப்படியான எண்ணத்தை ஊட்டுறான். ஜெய்யனலகும் ஷைத்தான் ஆமாளவும், ஷைத்தான் வந்து அவங்களுடைய அமலை வந்து அழகாக்கி காட்டுகிறான். அழகாக்கி காட்டிவிட்டு அவன் கூறுகிறான், லா காலிபலக்கும் யோமம் என்னாஸ், இன்றைக்கு மனிதர்களில் யாரும் உள்ள வெல்ல முடியாது. அங்கே யார எதிர்த்தரப்பில் உள்ள முஷ்ரிக்கள்கிட்ட போய் நீங்கள் செய்யலாம் நல்லதுதான்ட்டு ஒரு எண்ணத்தை போடுறான். ரெண்டாவது என்ன போடுறான்னு கேட்டால், நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, அங்கே கம்மியாக இருக்கிறாங்க, நீங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் வெல்லுவீங்க அப்படின்னு சொல்லி செய்தான் சொன்னானா. ஓ இன்னி ஜாருள்ளக்கும், நான் உங்களுக்கு அருகில் இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு செய்தான் சொன்னான். பலம்மா தராத்தில் ஃபேத்தானி, இரு கூட்டமும் நேருக்கு நேர் சந்தித்த பொழுது போர் ஆரம்பிச்சிருச்சு. போர் ஆரம்பித்த உடனே நபச அல அகிபைஹி, பிரடியில் அடிக்க ஓடிவிட்டான். ஓடும்போது என்ன சொல்கிறான்னு கேட்டால், இன்னி பரியும் என்கும், நான் உங்களை விட்டு விலகி கொள்கிறேன், இன்னி ஆரா மாலா தரவுன, நீங்கள் பார்க்காதையெல்லாம் நான் பார்க்குறேன், மலக்கெல்லாம் இறங்கி வர்றாங்க அது ஓங்கிரும் தெரியுது, அதையெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு, இன்னி அகாபுலனா அல்லாஹுக்கு பயப்படுகிறேன், அல்லாஹு சதீதுலிகா, அல்லாஹ் கடுமையாக தண்டிச்சிருவான், நான் ஆளுகளை சண்டையை மூட்டி விட்டுட்டு சண்டை ஆரம்பித்தோன்னு ஓடி போயிட்டான் இப்படிங்கிறது அந்த 8:48 வசனம். அதில் என்ன கேட்குறாருன்னா, சைத்தான் மனிதனாக வந்து இவங்கள்ட்ட வந்து இப்படி பேசுவானா, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, நான் உங்களுக்கு பக்கப்படமாக நிற்பேன் அப்படின்னு காப்பீடுகள்கிட்ட போய் பேசுவானா, பேசிட்டு எல்லாம் போர் ஆரம்பித்த உடனே நான் இனிமேல் வரமாட்டேன் இந்த இதுக்கு நாள் இல்லை என்று சொல்லிட்டு அம்போன்ட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லும், அதுவும் என்ன சொல்லிட்டு ஓடி போகிறான், இன்னி யாரா மாலா தரவுன, நீங்கள் பார்க்காதெல்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அல்லா பயப்படுறேன், நமக்கு அல்லாவோட மோத இயலாதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான் அப்படின்றத இந்த 8:48 இருக்குது. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது என்ன விளங்கு, இது நேரடியாக பார்த்தா என்ன தெரியுதுன்னு கேட்டால், சைத்தான் வந்து என்ன செய்கிறான், அந்த எதிரி கூட்டத்தில் அதாவது நபிகள் நாயகத்துக்கு எதிராக கடத்தில் நின்றாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் நீங்கள் சரியான வேலையை தான் செய்கிறீங்கன்னு சொல்கிறான், நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்கிறான், நான் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பேன்னு சொல்கிறான். போர் ஆரம்பித்த உடனே நமக்கு இது முடியாதுன்னு பின் வாங்கிடுறான், நான் விலகிக்கிட்டேன்னு சொல்கிறான். ஏன், காரணம் என்ன, நீங்கள் பார்க்காத நான் பார்க்குறேன், நீங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதை தான் நீங்கள் பார்க்குறீங்க, நான் அதையெல்லாம் பார்க்குறேன்னு சொல்கிறானே, இப்படி நடந்திருக்குமா, இப்படி சைத்தான் வந்து ஒருத்தர் வந்து பேசுவானா, அதுக்கு சாத்தியம் இருக்குதா, அதை வேறு மாதிரி விளக்கம் கொடுப்பதா என்று ஒரு அவருடைய கேள்வியை தான். இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு வேறு சில வசனங்கள் குர்ஆனில் இருக்கிறது, அந்த வசனங்களை எல்லாம் நம்ம எப்படி புரிகிறோமோ அதையெல்லாம் தொகுத்து வைத்து கொண்டால் இதை புரிவதற்குரிய வழி வந்து எளிதாகிவிடும். அது எது மாதிரின்னு கேட்டால், அல்லாஹ் வந்து 59:16 வசனத்திலையும் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, கமசலி ஷைத்தான், ஷைத்தானுக்கு உதாரணம், ஷைத்தான் என்ன செய்கிறான்டா, இது காலலில் இன்சானி உக்ஃபுர், மனுஷன்ட்ட வந்து சொல்லுகிறான் நீ காஃபிராகிவிடு. மனுஷன்ட்ட அது ஒரு சம்பவம், அதில் வந்து ஒரு கூட்டம் மக்காவை சேர்ந்த ஒரு எதிரிகள் அந்த ஒரு குழுவுக்கு சொன்ன ஒரு விஷயம், இது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு மனுஷன்ல ஒத்தண்டையாக போய் என்ன செய்யறானா, உக்ஃபுர் காஃபிராகிவிடு என்று சொல்லுகிறான். அம்மா கபரை அவன் காஃபிராகிவிடும் பொழுது
காலை இன்னி பரியவும் என்க நான் உன்னை விட்டு விலகிக்கிட்டேன், இதுக்கு நான் ஆள் கிடையாது, நீனா தான் காஃபிர் ஆகிக்கிட்ட என்று அவன் சொல்லுகிறான். இன்னி அகாபுல்லாக ரப்பல் ஆலமீன், நான் ரப்பல் ஆலமீனா பயப்படுகிறேன் என்று சொல்றான். அப்ப இது வந்து காஃபிராக வாழ்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் செய்தாம போய் இப்படி சொல்றான். எப்படி சொல்றான்? நீ காஃபிராயிருப்பாங்கிறான். அவனும் கேட்டு காஃபிர் ஆயிடுறான். அப்படி போய் சொல்ல நீங்க பாயிட்ட கேள்விப்பட்டீங்களா? எத்தனை பேர் முஸ்லீம் அல்லாத மக்கள் வந்து என்னிடத்துல செய்தான் வந்தான், வந்து காஃபிர் ஆகிவிடு என்று சொன்னான். அவன் சொல்ல கேட்டு நான் காஃபிர் ஆகிட்டேன், உடனே நான் ஒண்ணு விட்டு விலகிட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்படாட்டா கூட போய் கேட்டு பாருங்க, யார்ட்டையாவது முஸ்லீம் அல்லாத ஒரு ஆள்கிட்ட ஒன்றைய செய்தான் அன்றைக்கி அது வந்து இப்படி சொன்னா நான் பாட்டு கேளுங்க. இல்லை பாரு, ஆனால் செய்தான் சொன்னான்னு வருதுங்க. என்ன வருது? இது காலலில் இன்சானி உக்ஃபுர், மனுஷன்கிட்ட வந்து காஃபிராகு என்று சொல்லுகிறான். பிளம்மா கபர, மனுஷன் காஃபிராகி விடும் பொழுது காலை இன்னி இதே மாதிரி தான் சொல்கிறான். இன்னி பரியும் என்க நான் உன்னை விட்டு விலகி கொண்டேன். இப்போ இன்னி அகாஃபுல்லா அதே மாதிரி எல்லாம் பயப்படுறாங்கண்ணா. நீ காஃபிரானா என்னை வச்சு எல்லாம் தண்டிச்சிருவான், நீ காஃபிரானுக்கு நீ தான் பொறுப்பு, நான் இல்லை, இன்னி அவனை விட்டு விலகி கொண்டேன், அப்போ நீ குஃபரை தேர்ந்தெடுத்து நீ தான், நான் இல்லை என்று சொல்லிவிட்டு ஓடிடுவான் அப்படின்னு வருது. இது பத்ரு போர்க்களத்துக்கு உள்ள விஷயம் அல்ல, கேம நாள் வரைக்கும் உள்ள ஒரு விஷயம். கேம நாள் வரைக்கும் சைத்தான் வந்து எல்லாத்தையும் இந்த இந்த பிட்டை தான் போட்டுட்ருக்காங்கிறான், போடுறான் அப்படி. அப்போ இதை ஒரு இதை வச்சுக்கிறேங்க, விளங்குவதற்கு அதே மாதிரி உள்ள இந்த வசனத்தை வைத்துக் கொள்ளுங்க. ஒன்று இது 59:16 இருக்கிறது. அதே மாதிரி வந்து மறுமை நாளில் வேற இதை சொல்லுவான். எப்படி சொல்லுவான்ட்டு கேட்டால், இப்போ காலை இது 14 சூறாவில் 22 வசனம், ஓ காலை சைத்தானும் சைத்தான் சொல்லுகிறான், லம்மா குதியல் அம்ரு, தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு, அதாவது மர்மஹஷரில் நீங்கள்லாம் சொர்க்கவாசி, நீங்கள்லாம் நரகவாசின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அனைவருக்கும் உரிய தீர்ப்பை வழங்கி முடிச்சிருவான். முடித்த உடனே என்ன செய்வான்ட்டு கேட்டால், இன்னல்லாக வாதக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வாக்கு சேரைய செய்தான் சொல்கிறான். தீர்ப்புனு அழித்த பிறகு மகசரில் அவன் தான் நிற்பான், அவனுக்கும் தீர்ப்பளிக்கப்பட்டுரும், அவனுக்கு நரகம்னு தீர்ப்பளிக்கப்பட்டுரும். தீர்ப்பளித்தவன் என்ன செய்வான்னு கேட்டால், நரகவாசிகள்கிட்ட போவான். போய் என்ன செய்வான்டா, இன்னல்லாக வாதக்கும், அல்லாஹ் வந்து உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தான், வாதல் ஹக்கி, மெய்யான வாக்குறுதியை கொடுத்தான். இப்போ வாழ்த்துக்கும், நானும் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தேன், இது செஞ்ச நல்லதுன்னு சொல்லி, ஆனால் அகலத்துக்கும், நான் வந்து வாக்குறுதியை மீறிட்டேன், வாக்கானலி அழைக்கும் என் சுல்தானின், உங்கள் மீது எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, உங்களை கொண்டே சொர்க்கத்தில் சேர்க்கறதுக்கு எந்த ஒரு அதிகாரம் எனக்கு இல்லை, இல்லை அந்த அவுத்துக்கும் நான் உங்களை அழைத்தேன், ஜப்தும் இல்லை, நீங்கள் என்னால் இப்போ ஏற்றுக்கொண்டீர்கள், பலா தழுவும் முனி என்னையே குறை சொல்லாதீங்க, பொழுவும் அம்புசக்கும் உங்களையே நீங்கள் குறைய சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அவன் சொல்லிட்டு என்ன செய்வான், இன்னி கபர்த்து விமா அசர்த்துமும், நீங்கள் எதையெல்லாம் அல்லாவுக்கு சிறுக்கு இணை கற்பித்தீர்களோ அதை நான் மறுக்கிறேன், நான் அதை நிராகரிக்கிறேன் என்று சொல்லி அவன் செய்தான் சொல்கிறான். செய்தான் எப்போ சொல்கிறான்? நியாய தீர்ப்பு நாளில் சொல்கிறான். அதில் அதை அதில் சொல்கிற விஷயம் உலகத்தில் சொன்ன விஷயந்தான். நியாய தீர்ப்பு நாளில் அவன் எடுத்து காட்டுறான். அங்கே என்ன சொல்கிறான்? உலகத்தில் வாழும்போது நான் என்ன செஞ்சேன், ஒரு வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்தேன், வாக்குறுதியை நான் இப்போ மீறிட்டேன், எனக்கு அந்த அதிகாரம் இல்லை, நான் தான் அழைச்சேன் உங்களை, நீங்கள் அழைப்பை ஏற்றுக்கிட்டீங்கிறான். எப்போ நம்மளை அழைச்சான்? இந்த மாதிரி வந்து நம்மளை கூப்பிட்டான், அழைச்சான் யாராச்சும் வழிகட்டவர்களையெல்லாம் இல்லை, ஆனால் அப்படி தான் நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறான் மறுமை நாளில். இந்த வசனத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிறங்க. அதே மாதிரி வந்து 4 சூறாவில் 21 வசனத்தில், 121 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யஈதுஹும், சைத்தான் வந்து அவர்களுக்கு வாக்களிக்கிறான், ஒய் மன்னீகும், அவங்களுக்கு ஆசை வார்த்தை கூறுகிறான், ஒமா எழுதுகும் சைத்தான் இல்லா கூறுகிறா, சைத்தான் வந்து மோசடியை தவிர வேறு எதுவும் அவன் வாக்களிப்பதில்லை அப்படின்னு எல்லாம் வந்து இதை சொல்லி காட்டுறான். சைத்தான் வந்து நம்மள்கிட்ட வந்து என்ன செய்வானா, வாக்களிப்பானா, ஆசை வார்த்தை காட்டுவானா, அவன் ஆசை வார்த்தை பண்ணுறதை கேட்டு தான் நம்ம என்ன செய்வோம், கால்நடைகளுடைய காதுகள்லாம் அரித்து கொள்வார்கள், அல்லாஹ் படைத்த கோலத்தை மாற்றுவார்கள்லாம் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் சைத்தான் சொல்லி தான் நம்ம செஞ்சோங்கிறான். யார்கிட்ட சொன்னானா சைத்தான்? இல்லை. அப்போ சைத்தான் வந்து சொல்கிறான் என்ற வசனங்களை, அந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு நம்மளோட தொடர்பில் இந்த வசனங்கள் ஆதாரமாக இருக்குது. அது ஏதோ ஒரு கூட்டத்துக்கு நடந்தது, யாரே மக்கா காபிர்களுக்கு நடந்தது என்று சொன்னால் என்ன நடந்ததுன்னு வழங்க முடியாது, அது என்னென்று அர்த்தம் செய்வது என்று. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒவ்வொருத்தோடையும் சைத்தான் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்ம வழிகட்டு போனோம்னு வைங்களேன், நம்மள்கிட்ட வந்து வழிகட்டு போடான்னு அவன் கூப்பிட்டான், நம்ம அவன் சொல்ல கேட்டோம், எப்போ கூப்பிட்டான், கூப்பிட்டானா, உங்களை கூப்பிட்டானா, என்னை கூப்பிட்டானா, அல்ல காஃபிராக இருக்கட்டானா, போய் காஃபிராகடான்னு கூப்பிட்டாங்கிறான்.
அப்ப என்னன்னு கேட்டா உள்ளத்துலதான் அவன் எல்லாத்தையும் போடுறான். உள்ளத்துல போடும் பொழுது நம்மள்ட உள்ளத்துல போடுவதைத்தான் நேரம் சொன்னேங்கிறான். சைத்தானுக்கு என்ன பவர் எல்லாம் கொடுத்துருக்கான்னு கேட்டா உள்ளத்துல நுழைந்து கெட்ட காரியத்தை செய்ய அல்லாஹ் நிராகரிச்சிரு. ஆதமுறை சிலாத்துக்கு வசுவசதான்னு சொல்றான். இப்போ வசுவச லகமும் சைத்தான், சைத்தான் ரெண்டு பேருக்கும் வசுவசாவை கெட்ட எண்ணத்தை உண்டாக்கினான். நான் சொல்லித்தான் செஞ்சான், மரத்தை எல்லாம் சாப்பிட சொல்லி அந்த கனியை சாப்பிட சொல்லி அல்லாஹ் சைத்தான் வழி கெடுத்தான். அந்த மாதிரி எல்லார்ட்டையும் சைத்தான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறான். அவன் பேசுற நமக்கு வழங்காது, என்ன செய்ய நாசமா போடான்னு சொல்லுவான். அவன் சொல்லிவிட்டு நான் இதுக்கு ஆள் இல்லைன்னு சுட்டு ஓடி போயிடுவான், அது நமக்கு விளக்காது. ஆனால் சொல்கிறான், கண்டிப்பாக சொல்கிறான். நம்ம எல்லாத்தையும் என்ன செய்கிறான், காஃபிராகும்னு சொல்கிறான், அதான் உள்ளத்தில் போடுறான். அவன் ஆயிட்டானா அப்போ என்ன செய்கிறான், டிக்ளேர் பண்ணி ஓடுறான், இன்னும் நாள் இல்லை. உங்களுக்கு விளங்காது, சைத்தான் அவன் சொல்கிறான் என்பதில் பொய் இல்லை. இப்போ அவன் சொன்ன விஷயங்கள் வந்து நமக்கு விளங்குதா, விளங்கவில்லை. அப்போ சைத்தான் இதையெல்லாம் சொல்வான் என்று வேற வசனங்களில் நமக்கு சொல்லப்படுகிறதோ அது எதுவுமே நமக்கு விளங்கும்படி அவன் சொன்னது கிடையாது. அவன் உள்ளத்தில் கெட்ட எண்ணத்தை உண்டாக்கிவிட்டு அவன் தப்பிச்சு போகும்போது என்ன செய்கிறான், அவனாக சொல்லிக்கிட்டு ஓடுறான். அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு இந்த வசனத்தை பார்த்தீர்களேயானால் சைத்தான் வந்து அவங்களுடைய அமல்களை அழகாக்கி காட்டினான். இது உள்ளத்தில் உள்ள விஷயம், அழகாகி காட்டினானா, அழகாகி காட்டிட்டு அவன் சொல்கிறான் உங்களை யார் வெல்ல முடியாதுன்னு. வெல்ல முடியாதுன்னு சொன்னது காதில் கேட்குற விதமாக சொல்லுவான், இல்லை வெல்ல முடியாது என்பதை வந்து அந்த கருத்தையும் உள்ளத்தில் போடுறான். வெல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் கூட இருக்கிறீங்க, அவங்க ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, உங்கள்ட்ட ஆயுதங்கள் ஜாஸ்தியாக இருக்குது, அவங்கள்ட்ட ஆயுத பலம்லாம் இல்லை, உங்கள்ட்ட இளைஞர்கள்லாம் வந்துருக்குறாங்க, அவங்க எல்லாம் வந்து வயசான ஆட்களாக இருக்கிறாங்க, இப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் ஒரு உள்ளத்தில் போட்டால் இந்த வாயினேன் நம்மளை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துடும். அப்புறமே உள்ளது அதை உள்ளத்தில் போட்டு முடிஞ்சிருது. அப்புறம் என்ன செய்கிறான், நான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறத அவன் சொல்கிறான். நமக்கு விளங்காது, ரெண்டு அணியை சந்தித்த பொழுது நான் வந்து நீங்கள் பார்க்காதீங்கன்னா நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஓடுறான். இது நமக்கு விளங்காது. சைத்தான் சொன்ன விஷயங்களில் சில விஷயங்கள் உள்ளத்தில் போட்டதாக இருக்கும், சில விஷயங்கள் உள்ளத்தில் போட்டதுக்கு மாற்றமாக ரிசல்ட் வரும்போது பின்வாங்குவான்ல. அப்போ அவன் சொன்ன விஷயங்கள் வந்து உள்ளத்தில் போட்டது இல்லை, அவன் ஓடுவதற்கு அவனாக சொல்லிட்டு ஓடுறது. இதே ரெண்டாக தான் பிரிக்கிறோம். எப்படி 8:48 வசனத்தில் வந்து சைத்தான் அழகாக்கி காட்டினான், உங்களை யாரும் வெல்ல இயலாது, இது உள்ளத்தில் போடலாம். அதே நேரத்தில் வந்து நான் உங்களுக்கு அருகில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் போட இயலாது. அவனே வந்து கிட்டத்தில் நின்றா தான் அப்படி போட முடியும். அப்போ நான் அருகில் இருக்கிறேன்னு அவன் சொல்லி கொடுக்குறான் சைத்தான். அதே மாதிரி வந்து ரெண்டு அணியும் சந்தித்து கொண்ட போது என்ன செய்கிறான்னு கேட்டால், நீங்கள் பார்க்காத நான் பார்க்குறேன், மடக்கு எல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். அப்போ நீங்கள் பார்க்காத நான் பார்க்குறேன்னு சொல்லி இந்த பையனுக்கு விளங்குற மாதிரி சொல்லி தொலைச்சிருந்தான்னா போருக்கு வர அவங்களும் ஓடி போயிருப்பாங்க. அவங்க என்ன சொல்வாங்க, இவன் தான் ஓடுறான தவிர இந்த அப்போ மலக்கெல்லாம் நிற்கிறாங்க, இப்போ நிற்க முடியாது, அல்லாவுக்கு முன்னாடி எடுத்து நிற்கிறேன், நான் அல்லாவுக்கு பயப்படுறேன், பேசாமல் ரிவர்ஸ் ஆகிப்போன்னு அப்படி சொல்லியிருந்தானே. ஆனால் போரே நடந்திருக்காது, சரணடைஞ்சு ஓடி போயிருப்பார்கள். அப்போ இது அவன் சொல்லுகிறான், நமக்கு விளங்காது. அப்போ சில சைத்தான் பேச்சை வைத்து குரான தேடி பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை உள்ளத்தில் அவன் போடுகிறான். உள்ளத்தில் போடுவதை சைத்தான் சொன்னான் என்ற மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான். நான் அந்த அந்த இந்த வசனத்துக்கு வாங்கலை, இதில் 59:16 சொன்னோம்ல, சைத்தான் வந்து மனிதன்ட காஃபிர் ஆகும்னு சொல்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம், மனசில் போடுறான்ட்டு அர்த்தம். மனசில் போட்டது வந்துடுதா, அது அவன் சொன்னான்னு வந்துடுது, அவனு காஃபிர் ஆகிடுறான். காஃபிர் ஆன உடனே நான் இதை விட்டு விலகி கொண்டேங்கிறது மனசில் போட்டது இல்லை அப்படிங்கிற என்ன யாருக்கு வரவும் செய்யாது. காஃபிர் ஆகிறான், வேலை முடிஞ்சு போச்சு. இவன் ஓடுறதுக்கு என்ன செய்யறான், அவன் சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டு ஓடுறானே தவிர அது அல்லாவுக்கு தெரியும், மாணவர்களுக்கு தெரியும், பதிவு செய்ய பதிவேட்டில் இருக்குமே தவிர இவன் சொல்வது அவனுக்கு விளங்காது. இவன் சொல்றான், நான் வந்து உங்களை விட்டு விலகி கொண்டேன்ட்டு, விலகிக்கிட்டு அல்லாவுக்கு பயப்படுறேன்னு சொல்லி அதை விட்டு ஒதுங்கி கொள்கிறான். அப்ப சைத்தானை பொறுத்த வரைக்கும் எப்படி விளங்கணும்னு கேட்டா, நம்மளை வழிகெடுப்பதற்காக நம்ம உள்ளத்துல போடுற விஷயங்கள் இருக்குல்ல, அது அவனே செய்வது. அதுக்கு பிறகு அவன் ஒதுங்குறான் இல்லையா, அதுவும் அவன் வந்து நம்மள்கிட்ட சொல்கிறான், நமக்கு விளங்காது. இது நம்ம உள்ளத்தில் போடுகிறான், அந்த தாக்கம் நமக்கு ஏற்படுது. காஃபிர் ஆவு என்று உள்ளத்தில் போடுகிறான், நம்மளும் அவன் என்ன அவன் சொல்ல கேட்டு காஃபிர் ஆயிடும். காஃபிர் ஆகி முடித்த பிறகு என்ன சொல்கிறான் கேட்டால், நான் இதுக்கு ஆள் கிடையாது வர்றேன் அப்படின்னு சொல்லி போகிறான். அவனாக சொல்லிக்கிட்டு போகிறான், கிறுக்க மாதிரி சொல்லிட்டு போகிறான்ட்டு அர்த்தமே தவிர நமக்கு இது விளங்கலை. இதெல்லாம் மறுமையில் இருக்காடாகும் என்ன செய்யும், இப்படி சொன்னான் என்பதெல்லாம் அல்ல ஒரு விசாரணைக்கு உட்படுத்துவான். இப்படி நம்ம புரிஞ்சு கொள்ளணும். சைத்தானை வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லுகிறான்னு என்ன செய்யக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது. சைத்தான் சொன்ன விஷயங்களை ரெண்டாக பிரிக்கணும், எதெல்லாம்
உள்ளத்துல வசவசாவை போட்டிருக்காங்கிற விஷயமா இருக்குதோ அதெல்லாம் அவன் உள்ளத்துல போட்டது. எதை வந்து உள்ளத்துல போடாமல் அவன் ஒதுங்கி ஓடுகிறான், பின்வாங்கி ஓடுகிறான், நான் இதுக்கு ஆள் இல்லைங்கிறான்னா இது உள்ளத்துல போட முடியாது. அவன் ஒதுங்கிட்டாங்கிற விஷயம் இருக்கிறதோ அப்ப சைத்தான் ஒதுங்கிற விஷயத்தை உங்களுக்கு அல்லாஹ் கற்றுத்தர்றான். நான் விலகி கொண்டேன் என்றவன் சொல்வதை நீங்கள் கேட்கல, அல்லாஹ் சொல்வதன் மூலமாக சைத்தான் விலகி கொண்டேன்னு சொல்லுகிறான் அப்படின்னு நம்மளும் சொல்லுவோம். இறைவன் அந்த விஷயத்தை நமக்கு காதுல போடுற காரணத்தினால இறைவன் வழியாக நம்ம அறிந்து கொள்கிறோம் அப்படி புரிஞ்சுக்கிறேன்னு. அந்த எல்லா சைத்தானை பத்தி வர்ற எல்லா விஷயங்களும் அப்படித்தான் இருக்கும். சைத்தான் மனுஷனோட பேசுறான்னு வரக்கூடிய அம்புட்டு விஷயத்திலையும் உள்ளத்துல உதிக்கக்கூடிய விஷயமும் இருக்கும், பின்வாங்கி ஓடக்கூடிய விஷயமும் கலந்திருக்கும். பின்வாங்கி ஓடுற விஷயம் எல்லாம் அவனா சொல்லி கொண்டு நமக்கு விளங்காத விஷயங்கள், உள்ளத்துல போடுற விஷயங்கள் எல்லாம் நாமே உணர்கிற விஷயங்கள். எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அடுத்து வந்து இதுக்கு ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, இந்த அதையும் சொல்லிடுவோம். இந்த வசனத்துக்கு சொல்லும் பொழுது இது என்னவென்றால், ஒருத்தர் இருந்தார், அவர் யாருன்னு கேட்டால் சுராக்கா, சுராக்காண்டு சொல்லுவாங்கல்ல, பின்னாடிக்கு மக்கா வெற்றியில் இஸ்லாத்துக்கு வந்தார், முன்னர் காஃபிராக இருந்தார். சுராக்காவுடைய தோற்றத்தில் வந்து இப்லீஸ் வந்தானா? நிஜமாக நடந்த மாதிரியே சொல்லி வச்சுருக்கிறாங்க. எப்படி இப்லீஸ் நேரடியாக வந்தான், ஒரு கூட்டத்தோடு வந்தான், வந்து என்ன செஞ்சான், நான் உங்கள் ஆள் உங்களுக்கு பக்கபலமாக நிற்பேன்னு சொன்னான். போர் ஆரம்பித்த உடனே நான் ஆள் இல்லைன்னு ஓட்ட முடிச்சுட்டான் அவன் அப்படின்னு சொல்லி, நிஜமாகவே சுராக்கா என்ற ஒரு ஒரு காஃபிரான அவர் மக்காவில் இருக்கார், போருக்கு வரலவர், அவர் வடிவத்தில் வந்து இந்த மாதிரி பேசிவிட்டு ஓட்டம் பிடித்து விட்டான் என்று சில செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கிறது. செய்தின்னா யாருன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னதாக வரல, இப்னு அப்பாஸ் அப்படி சொன்னார் என்று சொல்லி தபரியில் இந்த ஒரு செய்தியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இந்த தபரியில் வரக்கூடிய இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இதை அறிவிக்கிறார் முத அறிவிப்பாளர் முசன்னான்னு ஒருத்தர் அறிவிக்கிறார். இவர் யாருன்னு தெரியாது, இவர் வரலாறு கிடையாது, யாரென்று அறியப்படாத ஒரு வழியாக இப்னு அப்பாஸ் இதை சொன்னதாக அறிவிக்கப்படுகிறது. அப்போ சைத்தான் சுராக்கா வடிவில் வந்தான் என்பது இப்னு அப்பாஸ் எப்படி அறிவார்? சைத்தான் வந்தான் என்று சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணுமே தவிர சுராக்கா வந்தார் தான் அவர் சொல்ல முடியும். சுராக்கா வடிவத்தில் தான் இப்லீஸ் வந்தான்லாம் சொல்வதாக இருந்தால் இது வந்து அவர் அவராக ஊகமாக சொன்னார்னு வருது, அது கூட ஆதாரமற்றது. இதை வச்சுக்கிட்டு நெசமாக நடந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, சுராக்கா வடிவத்தில் வந்தான்ங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கிறது. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் ஹசன் பசரி, ஆத்தமுல் அசம்மு, இன்னும் போல அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது வசுவசா தான், இது உள்ளத்தில் போட்ட வசுவசா, வசுவசா முடிச்சுட்டு அவனாக சொல்லி கொண்டு ஓடினான்னு தான் இதுக்கு அர்த்தம் செய்யணும். அந்த ஒரு சம்பவத்துக்கு ஆதாரம் இல்லைன்ட்டாங்க. எந்த சம்பவம்? சுராக்கா என்பவருடைய வடிவத்தில் வந்தான், வந்து இந்த மாதிரி நேரடியாக மக்கா காபிர்கிட்ட பேசினான், நான் உங்களுக்கு அருகில் இருப்பேன் என்று சொன்னான். அதுக்கப்புறம் வந்தவுடனே நீங்கள் பார்க்கார நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் வந்த வழியே திரும்பி ஓடிவிட்டான்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறாங்க. ஆனால் இதை வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா தான் நம்ம நம்பணும். சைத்தான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் மனிதர்கள் பார்த்து கண்டுபிடிக்கல, இது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாக வரல, இப்னு அப்பாஸ் சொன்னதாக வருது, அதுவும் பலவீனமாக இருக்குது, ஆதாரப்பூர்வமானது இல்லை.